இந்த மக்கு பாருங்க, எப்படி உப்பு கறை, எப்படி உப்பு கறியா இருக்கு பாருங்க. இந்த பக்கெட்டு பாருங்க, இங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த உப்பு கறி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அப்படி கழுவிடுங்க. பக்கெட்டு ரெண்டு கொஞ்சம் தண்ணி பண்ணிட்டு இந்த ஆர்பிக் இருக்குது இல்லை, இந்த ஆர்பிக் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கையில் க்ளவுஸ் போட்டுருங்க. இந்த நார் வச்சு இது வச்சுட்டேன்னா உப்பு கறிகளில் இது எடுத்துரு. நான் பேச்சு கழுவிட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்கள். பாருங்கள் எந்த அளவில் பளிச்சுன்னு எழுந்திரிச்சிச்சு இந்த மக்கு, இதெல்லாம் பளிச்சுன்னு போயிடுச்சு பாருங்கள். இந்த சேர் எல்லாம் உப்பு கறி ஃபுல்லாக பளிச்சுன்னு போயிடுச்சு. பக்கிட்டு பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பளிச்சுன்னு, பிரச்சனாயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு டைம் இந்த ஆர்பிக் போட்டு தேய்ச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் விம்ஜெல் போட்டு தேய்ச்சிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த உப்பு கறிக்கு பார்த்தா, உப்பு கறியோடு பார்த்தா ரொம்ப அருவறுப்பாக இருக்குது. இந்த நான் இது ஆர்பிக் போட்டு நல்லா தேய்ச்சிட்டேன்னா வாரத்துக்கு ஒரு நாள் நல்லா பக்கெட்டெல்லாம் பளிச்சுன்னு இருக்குது, உப்பு கறி எல்லாமே இருக்குது பளிச்சுன்னு இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள்.